அன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே, முந்த மூன்றாம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டே 3. நேற்றை நம் வகுப்பிலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் நினைவுபடுத்தி மீண்டுமாக இந்த மூன்றாம் நாள் வகுப்பிற்கு கடந்து செல்வோம். நேற்றைய நாளிலே நாம் கீழிருந்து மேலாகவும் லைன்களை தொடுமாறு எழுதி பழகினோம். கீழிருந்து மேலாக கோடுகளை தொடுமாறு எழுதி பழகினோம். அதே போல் ரெண்டு வரிகளுக்கு இடையே மேலிருந்து கீழாக எழுதி பழகினோம். மேலிருந்து கீழாக கோடுகள் எழுதி பழகினோம். அதே போலவே மூன்று கோடுகளுக்கும் இடையே உள்ள இடையிலே எழுதி பழகினோம். மூன்று வரிகளுக்கு இடையே அதே போலவே சியை போலவே சற்று மேலிருந்து ஆரம்பித்து கீழே தொடர்ச்சியாக வந்து மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக தொடர்ச்சியாக எழுத்துக்களை நாம் எழுதி பழகினோம், மேலே முடித்தோம். அதேபோல் வட்ட வடிவமாக மேலிருந்து கீழே ஆரம்பித்து வட்ட வடிவம் போல் எழுதி பழகினோம். ரெண்டு செமி சர்க்கிளை இணைத்த மாதிரி நாம் எழுதி பழகினோம். இவ்வாறு நேற்றைய வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில பேட்டர்ன்களை நாம் எழுதி பழகப் போகிறோம். முதலாவதாக சி என்ற வடிவத்தில் இருக்கிற எழுத்துக்கள் மேலிருந்து நாம் ஆரம்பித்து கீழே வந்து மீண்டுமாக தொடர்ச்சியாக முடித்தல், மேலிருந்து ஆரம்பித்து கீழே தொடர்ச்சியாக வந்து முடித்தல், மேலே ஆரம்பிக்கிறோம் வளைகிறோம் மீண்டுமாக தொடர்ச்சியாக செய்கிறோம், மேலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக கீழே செல்லுகிறோம், மேலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக வளைந்து மீண்டுமாக எழுதுதல், மேலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக எழுதுதல், மேலிருந்து தொடர்ச்சியாக எழுதுதல், சம இடைவெளி விட்டு அழகாக எழுத வேண்டும், மேலிருந்து ஆரம்பிக்கிறோம் வளைகிறோம் மீண்டுமாக முடிக்கிறோம், மேலிருந்து ஆரம்பிக்கிறோம் மீண்டுமாக தொடர்ச்சியாக எழுதி முடிக்கிறோம், மேலிருந்து ஆரம்பிக்கிறோம் தொடர்ச்சியாக எழுதி முடிக்கிறோம், மேலிருந்து எழுதி தொடர்ச்சியாக எழுதி முடிக்கிறோம், மேலிருந்து தொடர்ச்சியாக எழுதி முடிக்கிறோம். மீண்டுமாக இந்த ஒரு பக்கம் முழுமையாக இவ்வாறு இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் எழுதுதல் வேண்டும். ஒரு பக்கம் முழுமையாக எழுதுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக பாஸ் செய்து அதை எழுதி நீங்கள் பயிற்சி பெறும்படி அன்புடன் வேண்டுகிறேன். மேலிருந்து கீழாக வளைந்து மீண்டுமாக செல்லுதல், மேலிருந்து கீழாக தொடர்ச்சியாக எழுதுதல், மேலிருந்து கீழாக எழுதுதல், மேலிருந்து சம இடைவெளி விட்டு மீண்டுமாக எழுதுதல் வேண்டும், மேலிருந்து தொடர்ச்சியாக எழுதுதல், மேலிருந்து கீழாக தொடர்ச்சியாக எழுதுதல். இரண்டாவதாக சியை போல மீண்டுமாக மறுபக்கமாக ஒரு பக்கம் நேராக தொடர்ச்சியான கோடுகள் வரைகிறோம் வளைகிறோம் மீண்டுமாக வருகிறோம், மீண்டுமாக கோடு போன்று வளைகிறோம் எழுதுகிறோம் மீண்டுமாக வரைகிறோம். தொடர்ச்சியாக பயிற்சிகள் ஒரு கோடு வரைகிறோம் வளைகிறோம் மீண்டுமாக திரும்பி வருகிறோம், 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 கோடு வளைகிறோம் மீண்டுமாக திரும்பி வருகிறோம், கோடு வரைகிறோம் வளைகிறோம் திரும்பி வருகிறோம், கோடு வரைகிறோம் வளைகிறோம் திரும்பி வருகிறோம், கோடு வளைதல் மீண்டுமாக திரும்பி வருதல். இவ்வாறு தொடர்ச்சியான
பக்கம் முழுமையாக நீங்கள் வரைந்து பழகுதல் வேண்டும். மேலிருந்து கீழாக வளைதல் மீண்டுமாக பழகுதல் வேண்டும். இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் 21 நாட்கள் இப்படிப்பட்ட பயிற்சிகளில் பங்கு பெற்று உங்களுடைய எழுத்துக்கள் மிக தெளிவாக எழுத முடியும் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சிகளில் பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய கையெழுத்து தலை எழுத்தாக மாறிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட எழுத்துக்களை தொடர்ச்சியாக எழுதிபடி பயிற்சி பெறும்படி அன்புடன் வேண்டுகிறேன். மூன்றாவதாக, வட்ட வடிவம் போன்ற பேட்டர்ன் சியை போல வரைகிறோம். அரை சர்க்கிள் மீண்டமாக அணைதல். சி ஓ போன்ற வட்ட வடிவமாக எழுது. வட்ட வடிவமாக தொடர்ச்சியாக எழுது. வட்ட வடிவமாக தொடர்ச்சியாக எழுது. தொடர்ச்சியாக வட்ட வடிவமாக எழுது. தொடர்ச்சியாக வட்ட வடிவமாக எழுது. மேலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக வட்டமாக வட்ட வடிவமாக முடித்தல். மேலிருந்து தொடர்ச்சியாக வட்ட வடிவமாக எழுதுதல். மேலிருந்து வட்ட வடிவமாக எழுதுதல். மேலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக வட்டமாக எழுதுதல். சம இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக எழுதுதல் வேண்டும். மேலே ஆரம்பிக்கிறோம், வளைகிறோம், மீண்டுமாக முடிக்கிறோம். இவ்வாறு இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக எழுதி பழகுதல் வேண்டும். தொடர்ச்சியான இப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம் பங்கு பெறுதல் வேண்டும். வட்ட வடிவமாக எழுதி இதிலே இந்த நாளினுடைய பயிற்சிகளை நாம் முழுமை செய்வோம். முழுமையான வட்ட வடிவமாக அழகாக பயிற்சியில் பங்கு பெறுதல் வேண்டும். நம்முடைய முழு முயற்சி தான் நம்முடைய வெற்றிக்கு அறிகுறி. ஆகவே நாம் முழு முயற்சியுடன் நிதானமாக பொறுமையாக எழுதி பழகும் பொழுது நம்முடைய எழுத்துக்கள் மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நீங்கள் முழு முயற்சியுடன் பொறுமையாக எழுதி பழகுதல் வேண்டும். நான்காவதாக, இந்த வட்ட வடிவம் வரைந்ததனுடைய தொடர்ச்சியாகவே முடிக்கும் பொழுது நாம் நின்று விடாமல் சற்று கொஞ்சம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக, இது ஓவையினுடைய எழுத்துக்களைப் போல காணப்படும். தொடர்ச்சியாக எழுதிய வேண்டும். மேலே வட்ட வடிவமாக எழுதி மீண்டுமாக தொடர்ச்சியாக எழுதுதல். மீண்டுமாக தொடர்ச்சியாகவே எழுதி எழுதுதல். மேலே ஆரம்பிக்கிறோம், தொடர்ச்சியாகவே வட்ட வடிவமாக எழுதி முடிக்கிறோம். மேலே எழுதி ஆரம்பிக்கிறோம், தொடர்ச்சியாகவே வட்ட வடிவமாக எழுதி முடித்தல். மேலே ஆரம்பிக்கிறோம், தொடர்ச்சியாக எழுதுகிறோம், முடிக்கிறோம். மேலே ஆரம்பிக்கிறோம், எழுதுகிறோம், தொடர்ச்சியாக முடிக்கிறோம். அதே போலவே அடுத்த வரிகளிலும் தொடர்ச்சியாகவே எழுதி முடித்தல். தொடர்ச்சியாகவே எழுதுகள் வேண்டும். இந்த பயிற்சிகளை பக்கத்தினுடைய ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் எழுதுதல் வேண்டும். ஒரு மாதிரிக்காக நாங்கள் 2 வரிகளில் மட்டும் எழுதி காண்பிக்கிறேன். நீங்கள் முழுமையாக ஒரு பயிற்சி ஒரு பக்கம் முழுமையாக எழுதுதல் வேண்டும். தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட பயிற்சிகளில் நீங்கள் நேரத்தை நீங்கள் செலவு செய்து எழுதுதல் வேண்டும். ஆகவே இந்த நாள் முழுமையாக இப்படிப்பட்ட பயிற்சிகளில் எழுதி பழகும்படி அன்புடன் வேண்டுகிறேன். இந்த நாளிலே பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை தொடர்ச்சியாக நீங்கள் கண்டுகளித்து மீண்டுமாக இதை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணி இதை லைக் கொடுக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன்.